ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர்னாவும் பிளானட்ரி நெபுலாவும் ஒன்றா இல்லை வேறு வேறையா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்கும் வரும்ல. ஏன்னா இந்த ரெண்டுமே நட்சத்திரம் வெடிக்கிறனால தான் இப்படி உண்டாகுது. சரி, வாங்க பார்க்கலாம். இது ரெண்டுமே ஒன்றான்னு, திஸ் இஸ் மை விஷன் ஆன் ஸ்கை. சூப்பர்னாவா மற்றும் பிளானட்ரி நெபுலா இடையே உள்ள வேறுபாட்டை பற்றி பார்ப்போம். சூப்பர்னோவா வெடிப்பும் பிளானட்ரி நெபுலா வெடிப்பும் ஒன்னான்னு கேட்டால் அதுதான் இல்லை, இவை இரண்டுமே முற்றிலும் வேறுபட்டவை. சரி வாங்க, பிளானட்ரி நெபுலானா என்னன்னு பார்ப்போம். பிளானட்ரி நெபுலா எப்படி உருவாகுது? ஒரு குறைந்த நிறை, அதாவது மாஸ், நட்சத்திரம் இறக்கும் போது ஒரு பிளானட்ரி நெபுலா பிறக்கிறது. அதாவது குறைந்த நிறைனா சூரியனின் நிறை விட சுமார் 8 மடங்கு குறைவு. அது எப்படின்னா, இந்த குறைந்த நிறை நட்சத்திரங்கள் இறக்கும் முன் அந்த நட்சத்திரத்தின் வெளிப்புற ஆற்றலையெல்லாம் வெளியேற்றப்படும் போது நட்சத்திரத்தின் மையப்பகுதியானது ஒயிட்ராப் ஸ்டாராக மாறும். அதன் ஆற்றல் எல்லாம் விரிவடைந்துட்டே இருக்கும். இதைதான் நாம் பார்க்கும் நெபுலாவை உருவாக்குகிறது. இப்படி ஒரு நெபுலா இதுக்கு முன்னாடி உண்டாகியிருக்கா கேட்டால், ஜேம்ஸ் வெப் எடுத்த படம் சதர்ன் ரிங் நெபுலாவை சொல்லலாம். இந்த ரின் நெபுலாவின் மையத்தில் ஒரு ஸ்டார் ஒன்று தெரிகிறத பாருங்கள், அது ஒரு ஒயிட் டிராப் ஸ்டார். நட்சத்திரத்தின் பிறப்பு மற்றும் இறப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என் யூடியூப் சேனலில், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போது வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இந்த ரின் நெபுலாவில் சுற்றியுள்ள கேஸ் மற்றும் டஸ்ட் பார்ட்டிகள்லாம் வெளியேறுகிறதை பாருங்கள். இது அடுத்த படம். இதில் பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற படம் ஜேம்ஸ் வெப்பில் இருக்கும் நியர் இன்ஃப்ராரெட் கேமரா NRI கேம் மூலியமாக எடுக்கப்பட்டது. ரைட் சைடில் இருக்கும் படம் மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் MIRI மூலியமாக எடுக்கப்பட்ட படம். இந்த ரைட் சைடில் இருக்கும் படத்தில் பார்க்கும்போது அந்த ரிங் நெபுலாவில் மையத்தில் 2 ஸ்டார்கள் தோன்றுகிறதை பாருங்கள். இதிலிருந்து இந்த டையிங் ஸ்டாரில் இருந்து ஒரு புது ஸ்டார் பிறப்பதை பார்க்கலாம். இப்படி தான் பிளானட்ரி நெபுலா பிறக்கும். ஆனால் சூப்பர்னோவா என்பது அதிக நிறை கொண்ட நட்சத்திரங்கள் மையத்தில் அணுக்கொரு இணைவு, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் ஏற்படும். இந்த சூப்பர்னோவா என்பது முற்றிலும் வேறுபட்டவை. வாங்க அதையும் பார்க்கலாம். அதிக நிறை நட்சத்திரங்களின் வரிசையில் போன 2 வீடியோவுக்கு முன்னாடி பெட்டல்ஜியஸ் ஸ்டார் பற்றி பார்த்துருப்போம். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் சூப்பர்னோவா சொல்லக்கூடிய பெரு வெடிப்பு வெடிக்க போகிறது. அதற்கு காரணம் இந்த நட்சத்திரத்தின் அளவு மற்றும் நிறை. அதன் அளவு சூரியனை விட சுமார் 764 மடங்கு பெரியது. இந்த பிக்சரை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெருசுன்னு. அதன் நிறை சூரியனை விட சுமார் 15 முதல் 25 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த வகையான சூப்பர் ஜெயின்ட் நட்சத்திரம் அதன் இறப்பை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது. இந்த வகை நட்சத்திரத்தின் மையத்தில் உள்ள ஹைட்ரஜன் எரிபொருளை உட்கொண்டு அதன் மூலியமாக ஈலியமை உருவாக்குகிறது. இதனால் ஹைட்ரஜன் மற்றும் ஈலியமால் அங்கு நியூக்ளியர் ஃபியூஷன் ஏற்படுகிறது. அதன் மூலியமாக அந்த நட்சத்திரத்தின் வெளிப்புற அடுக்குகள் விரிவடைந்து குளிர்ச்சியான சிவப்பு நட்சத்திரமாக மாறுகிறது. அதன் மூலியமாக அங்கு சூப்பர்னோவா வெடிப்பு ஏற்படுகிறது. மீதமுள்ள நட்சத்திரத்தின் மையமானது, அதாவது கோர், நியூட்ரன் ஸ்டாராகவோ பிளாக் ஹோலாகவோ மாறும், அதன் அளவை பொறுத்து. இந்த மாதிரி சூப்பர்னோவா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டால், டாரஸ் கான்ஸ்டலேஷனில் இருக்கிற கிராப் நெபுலாவும் சிக்னஸ் கான்ஸ்டலேஷனில் இருக்கிற வெயில் நெபுலாவும் இருக்குது. இது ரெண்டுமே சூப்பர்னோவா வெடிப்பு தான். இந்த சூப்பர்னோவா வெடிப்பிற்கு பிறகு அதிலிருந்து வெளிவரும் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சூப்பர்னோவா ரேம்னண்ட் ஆக உருவாகுகின்றனர். சூப்பர்னோவா ரேம்னண்ட் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தின் வெடிப்பின் விளைவாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதற்கு பெயர் தான் சூப்பர்னோவா ரேம்னண்ட். இதிலிருந்து பார்க்கும்போது பிளானட்ரி நெபுலாவும் சூப்பர்னோவாவும் வேற வேறதான்.
ஆனால் இது ரெண்டுத்துலையும் சுற்றி இருக்கும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால ஒன்றுக்கு ஒன்று ஈர்க்கப்பட்டு புது புது நட்சத்திரங்கள் உண்டாகுது என்பது நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மை விஷ் ஆன் ஸ்கை சேனலுக்கு. தேங்க்யூ.